இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருச்சபையானது ஆண்டவரின் திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடுகிறது. ஆண்டவருடைய திருமுழுக்கை நினைத்து பார்க்கிற அந்த நாளிலே நாமும் நமது திருமுழுக்கை நினைத்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு தகுதியை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய திருமுழுக்கிலே ஆண்டவர் இயேசு, இவரே நண்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று தந்தையின் குரலொலி கேட்டு இந்த உலகத்திற்கு அவரை அறிமுகப்படுத்தியதை நினைத்து பார்க்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை அவர் மீது இறங்கி வந்ததையும் அவரோடு தங்கியிருந்ததையும் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த திருமுழுக்கு என்று நமக்கும் ஒரு உற்சாகத்தை தருகிறது. அவரும் நம்மை போல் திருமுழுக்கு பெற்றவர். பாவ அறிக்கை செய்தவர்கள் தான் திருமுழுக்கு பெற வேண்டும். ஆண்டவர் பாவம் முன்னு செய்யல, அவருக்கும் பாவத்திற்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நம்மை போல் அவரும் நின்று பாவ அந்த திருமுழுக்கை பெற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார் என்றார். நமது வாழ்க்கைக்கு அவர் முன்னோடியாக இருந்திருக்கிறார். நாமும் அந்த திருமுழுக்கிலே கலந்து கொள்ள வேண்டும். அவர் பெறுகின்ற அந்த திருமுழுக்கை போல ஆவியில் நிறைந்த அந்த திருமுழுக்கை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அதை பெற்றிருக்கிறார் என்று இந்த நாளில் நாம் எண்ணிக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார் என்றார். அவர் பெற்ற அந்த திருமுழுக்கின் நினைவாக நாமும் நமது வாழ்வில் அந்த திருமுழுக்கை நாளை நினைத்து பார்த்து, நமக்கு தெரியாது எப்ப திருமுழுக்கு பெற்றோம், குழந்தையா இருக்கும் போது கூட்டிட்டு போயிருப்பாங்க, திருமுழுக்கு கொடுத்திருப்பாங்க. நம்மளுடைய திருமுழுக்கிலே நமது பேரண்ட்ஸுடைய நம்பிக்கையின் நிமித்தமாக, அவர்கள் கொண்டுள்ள அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டோம் என்பதுதான் உண்மை. அவர்கள் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் நம்மை ஒவ்வொரு நாளும் வளர்த்தெடுத்திருக்கிறது. இன்று வரை அந்த திருமுழுக்கின் நினைவாக நமது வாழ்வில் நிலைத்திருக்க அது உதவுகிறது. கிறிஸ்துவோடு இந்த இணைந்த வாழ்வு, திருச்சபையில் இணைந்த வாழ்வு, மாசு மறுபற்ற ஒரு வாழ்க்கையின் அடையாளமாக திருமுழுக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு திருமுழுக்கு ஒரே ஒரு முறைதான் கொடுக்கப்படுகிறது. எபேசியர் திருமணல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 5 சொல்கிறது, ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, அதே போல திருமுழுக்கும் ஒன்றே. திருமுழுக்கு எக்ஸ்ட்ரா பெற முடியாது, இன்னொரு டைம் நான் பெற்றுக்கொள்ளலாமா, இல்ல முடியாது. இந்த திருமுழுக்கு என்பது ஒரே ஒரு முறை பெற்றுக்கொள்கிற அந்த திருமுழுக்கு நாம் இறக்கும் வரை நமது வாழ்வில் அந்த திருமுழுக்கின் அடையாளங்கள் நமது வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும், அதில் வாழ வேண்டும். அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் ஆவியின் வழிகாட்டுதலில் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த திருமுழுக்கு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆண்டவர் பெற்ற திருமுழுக்கின் அடையாளமாக அவர் பெற்ற அந்த திருமுழுக்கு ஆவியின் வல்லமையோடு இறுதி வரை அவர் பயணித்தார் என்று விவிலியம் சொல்கிறது. இறுதி வரை வல்லமையோடு பயணித்தார், ஆவியின் கனிகளோடு பயணித்தார், ஆண்டவரின் திருச்சித்தத்திற்கு ஏற்றபடி பயணித்தார். நமது வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பயணம் இருக்கிறது என்றால் அதுவே கடவுளுக்கு பிரியமான திருமுழுக்கில் நாமும் நிலைத்திருக்கிறோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பேதுரு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 21 சொல்கிறது, தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாள். நாம் எல்லோரும் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுகிறோம். தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாள. இத்திருமுழுக்கு உடலின் அழுக்குகளை போக்கும் செயல் மட்டுமல்ல, அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியாகும் என்று பேதுரு எழுதிய முதல் திருமடலிலே அதிகாரம் 3 இறைவார்த்தை 21 சொல்கிறது. ஏதோ நம் மீது தண்ணீர் ஊற்றி திருமுழுக்கு கொடுப்பது என்பது ஏதோ உடலின் அழுக்குகளை போக்குகின்ற ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. அதற்காக மட்டும் திருமுழுக்கு நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. மாறாக குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தருகின்ற ஒரு வாக்குறுதியை புதுப்பிக்கின்ற ஒரு நாளாக அது இருக்கிறது என்பதைத்தான் சொல்கிறது. குற்றமற்ற மனச்சான்றுடன் இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில் கொடுக்கின்ற ஒரு நாளாக திருமுழுக்கு நாள் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குற்றமற்ற மனச்சான்றுடன் இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும் என்றால் சில தினங்களுக்கு முன்பாக ஒரு வாசகம் வந்தது. ஒவ்வொருவரும் வந்தார்கள். திருமுழுக்கு யோவானுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நிலையை அவர் பிரகடனப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, மனம் மாறி ஆண்டவரை நம்புங்கள், பாவ அறிக்கை செய்து திருமுழுக்கு பெறுங்கள் என்றெல்லாம் அவர் சொன்னபோது, உண்மையாகவே மக்கள் ஒவ்வொருவரும் வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாழ்க்கையில் மனமாற அவர்கள் தீர்மானித்தார். குற்றமற்ற மனச்சாற்று என்பது கூட நமது வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகத்தை இந்த உலகத்தில் கேட்டு ஆண்டவரோடு பயணிக்க நான் என்ன செய்யணும் என்ற கேள்வியை எழுப்புகிறோம் என்றால் அதுவே திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 12 வரி தண்டுகின்ற ஒரு நபர் வந்து திருமுழுக்கு பெற வந்து திருமுழுக்கு யோவானிடம் இதை கேட்கிறார், போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்.
அந்த தாகம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் குற்றத்தில் பாவத்தில் இருக்கிறேன் என்றால், ஒரு செயலில் இருக்கின்றேன் என்றால், அந்த நிலையிலிருந்து மாறுகின்ற ஒரு நிலைக்கு என்னை உட்படுத்துகிற போது, குற்றமற்ற ஒரு மனச்சாண்டை இந்த உலகத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது, கண்டிப்பாக ஆண்டவருக்குரிய உரிய ஒரு வாழ்க்கை நிலையை நான் கொண்டிருக்க முடியும் என்பதுதான் உண்மை. என்ன செய்யணும்னு கேட்டுட்டோம் அப்படின்னாலே என் பாவத்தை நான் கண்டிப்பாக அறிக்கையிட முடியும். அதான் திருமுழுக்கு ஏவான் சொல்ற, பாவ அறிக்கை செய்து திருமுழுக்கு பெறுங்க. பாவ அறிக்கைக்கும் திருமுழுக்குக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். நாம இன்னைக்கு வந்து பாவ அறிக்கை வந்து செய்யறதில்லை, குழந்தையா இருக்கும் போதே திருமுழுக்கு கொடுத்துடுறோம். குழந்தையா இருக்கும் போதே திருமுழுக்கு கொடுக்கறதுனால பாவ அறிக்கை நமக்கு வந்து இல்லை. அப்ப பாவ அறிக்கை யார் செய்யறா? பேரண்ட்ஸ் செய்யறாங்க. அன்று பாவ அறிக்கை திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பாக தந்தையர்கள் வந்து பெற்றோரை வந்து பாவசிங்கத்தனை செய்யுங்க, அதற்கு தயாரிக்கிறாங்க. தயாரித்துட்டு அதுக்கு பிறகுதான் குழந்தைக்கு திருமுழுக்க கொடுக்கிற வழக்கம் உண்டு. அப்படி செய்கின்றதுதான் முறையானதும் கூட. அப்ப தந்தை அவர்களுக்கு அவர்கள் செய்கிறார் என்றால், அவர்களது விசுவாசத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த நம்பிக்கை அந்த திருமுழுக்கின் அடையாளமாக கண்டிப்பாக இருக்க முடியும். மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 5 சொல்லுகிறது, யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரில் யாவரும் அவரிடம் ஆண்டவர் இயேசுவிடம் சென்றனர், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நாட்டில் அவரிடம் திருமுழுக்கு பெற்றார்கள். ஆண்டவர் இயேசுவிடம் அல்ல, திருமுழுக்கு யோவானிடம் அத்தனை பேரும் சென்றார்கள். திருமுழுக்கு யோவானிடம் சேர்ந்து பாவ அறிக்கை இட்டு யோர்தான் நாட்டில் அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று விபுலியம் சொல்கிறது. அப்ப பாவ அறிக்கை செய்கிறது என்பது குற்றமற்ற ஒரு மனச்சான்றுடன் இந்த உலகத்தில் பயணிக்க ஆசைப்படுகிற ஒரு வாழ்க்கை நிலையை குறித்து சொல்கிறது. அப்ப பாவ அறிக்கை செய்கிற ஒரு பிள்ளைகள் வந்து எதை பெற்றுக்கொள்ளணும், எதை இந்த உலகத்தில் அனுமதிக்கணும், எத்தகைய ஒரு வாழ்க்கை நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து வரணும், திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னா, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 29 சொல்கிறது, திரண்டிருந்த மக்கள் அனைவரும் வரிதண்டுவரும் இதை கேட்டு, எதை கேட்டு? யோவான் சொல்வதை கேட்டு கடவுளுடைய நீதி நெறியை ஏற்று யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய நீதி நெறியை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுவது என்பது ஆசீர்வாதம் மிகுந்தது. அதுதான் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்களே, குற்றமற்ற மனச்சான்றோடு நாம் என்ன செய்யணும்னு தாகத்தோட கேட்பது, பாவ அறிக்கை செய்வது, அந்த நீதி நெறி கடவுளுடைய நீதி நெறிகளை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் திருமுழுக்கு பெறுகின்ற ஒரு வாழ்விலே நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். திருத்தூதர் பணிகளிலே திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிக்கென எல்லோரையும் இந்த உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள், மனம் மாறி உம்மிடம் வருபவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள், அவர்களை சொந்த பிள்ளையாக மாற்றுங்கள் என்று அவர்களை அனுப்புகிற போது அந்த திருத்தூதர்கள் சென்றார்கள், பணிக்காக சென்றார்கள். அவர்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்தார்களோ பிள்ளைகளை பார்க்கும்போது பேதுரு இவ்வாறு சொல்கிறார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2 இறைவார்த்தை 38 பேதுரு மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவத்தில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்போது தூய ஆவியை கொடையாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார் பேதுரு. நீங்கள் மனமாறுங்கள், உங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். இயேசுவின் பெயரால் தான் திருமுழுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் பெயரால், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன் பாவங்களை கழுவுகிறேன், நான் உன்னை தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது, உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை என்பது ஆண்டவர் இயேசுவோடு இணைக்கப்படுவதற்கு சமம், பாவ வாழ்வில் இருந்து விடுதலை பெறுவதற்கு சமம், அந்த தூய ஆவியின் கொடையாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு கொடையாக தூய ஆவியை பெறுகிறோம் என்றால், குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நிலையில் இருப்பது என்பது, நீதி நெறிகளை கடைபிடிப்பது என்பது இந்த வாழ்வில் ஆண்டவரோடு இணைந்து செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை. இதைத்தான் இன்று வாசிக்கப்பட்ட 2 வாசகம் தீத்து திருமடல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 12 சொல்கிறது, நாம் இறை பட்டின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து, உலக சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து மறந்து கட்டுப்பாடுனுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருள் இவ்வருளால் நாம் பயிற்சி பெறுகிறோம் என்று சொல்கிறது. இந்த திருமுழுக்கின் அருளால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற கட்டுப்பாடோடும் நேர்மையோடும் இறைப்பற்றோடும் வாழ்வதற்கு, அதுவும் தூய ஆவியின் அருளால் வாழ்வதற்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், அதுதான் இந்த உலகத்தில் நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்க முடியும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதே தீர்த்து திருமடல் அந்த வாசிக்கப்பட்ட 2 வாசகத்தின் இறுதியில் சொல்லப்படுகிறது, நாம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக அவர் பொழிந்துள்ளார், அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி எது நோக்கி இருக்கின்ற அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளவே நாம் கொடையாக பெற்றுக்கொள்கிறோம். இந்த திருமுழுக்கை கொடையாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றார்,
ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இருக்கிற அந்த தூய ஆவியின் நிறைவாக பொழிந்திருக்கிற அந்த வாழ்விலே அவருக்கு ஏற்புடையவர்களாக அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக அந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும். பிறப்பில் கொடுக்கப்படுகிற அந்த திருமுழுக்கு இறப்பு வரை அதில் நிலைத்து நிற்க வேண்டுகின்ற ஆசீர்வாதத்தை தருகிற அத்தூய ஆவியின் அபிஷேகம். அதுல தவறவிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் குற்றம் புரிகிற பிள்ளைகளாகத்தான் அந்த உலகத்தில் வாழ முடியுமே தவிர குற்றமற்ற மனச்சாடுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கில் தூய ஆவியை பெற்றார். தூய ஆவியின் வல்லமை அவர் மீது இறங்கியது. அந்த தூய ஆவியின் வல்லமையிலே அந்த நிறைவு அவரோடு இருந்து வாழ்ந்தது. நாமும் கூட அவருடைய நினைவாக திருமுழுக்கு பெறுகிறோம் என்றால் இயேசுவின் நாமத்தில் பெறுகின்ற திருமுழுக்கு நம்மையும் அவரோடு இணைந்திருக்கும்படி செய்ய வேண்டும். கலாத்தியர் திருமடல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 27 சொல்கிறது, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவாக அந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதில் தான் நிறைவு. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் பயணிக்க ஆசைப்படுகிற போது உண்மையாகவே இயேசுவினுடைய திருமுழுக்கை நினைத்து இந்த நாளில் பெருமைப்படுகிற நாம் பெற்ற திருமுழுக்கும் கூட இயேசுவை மறுபிரதிபலிப்பு செய்கின்ற பிள்ளைகளாக அந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் என்பதில் நினைத்து பார்த்து பெருமை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால் ஆண்டவர் பாதத்தில் நன்றி செலுத்துவோம். இல்லை என்றால் ஆண்டவரே, திருமுழுக்கில் நீர் பெற்ற அந்த தூய ஆவியின் வல்லமை, நானும் பெற்ற அதே வல்லமை இழந்து தவிக்கிறேன். ஆண்டவரே, அதை தாரும், அந்த ஆவியின் பலத்தை தாரும். நானும் இந்த உலகத்தில் உம்மை போல அந்த திருமுழுக்கின் ஆசீர்வாதத்திலே ஆவியிலே நிறைந்த பிள்ளையாக அந்த உலகத்தில் பயணிக்க, இறுதி வரை இந்த நிலை வாழ்வை காத்து கொள்கின்ற பிள்ளையாக, குற்றமற்ற மனச்சான்றோடு இந்த உலகத்தில் பயணிக்கின்ற அன்பு பிள்ளையாக வாழ தேவையான அருளையும் ஆசீரையும் தாரும் என்று இவ்வழியிலே ஜெபிப்போம், அருள் வேண்டுவோம். ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை இந்த நாளில் புதுப்பித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய திருமுழுக்கை நினைத்து பார்க்கிற இந்த நாளிலே தந்தையே, எங்களுக்கும் கூட உம் திருமகன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததைப் போல தூய ஆவியின் அபிஷேகத்தால் இந்த உலகத்தில் நாங்களும் வாழ தேவையான அருளை தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.